ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வீட்டிலேயே வந்து கிரில் சிக்கன் வந்து நம்ம பண்ணோம். ஸோ எந்த மிஷினோ இல்லை வேறு அந்த ஸ்டிக்கோ எதுவுமோ வச்சு நம்ம பண்ணல. ஸோ ஹோம்மேடாக நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கோம் வித் பிரியாணி. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபுல் சிக்கனை வந்து வாங்கிக்கோ, க்ளீன் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் உள்ளே ஆட் ஆகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நைஃப் இருக்குல்லோ அதை எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் வந்து இதை நான் சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஸ்பைஸ் மிக்ஸ் தான். ஸோ கெபாப் மிக்ஸ்னு சொல்லிட்டு கடையில் விற்கும், அது எடுத்துக்கோங்க. இஞ்சி போடு, தயிர், லெமனு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே தேவையில்லை, தயிர் கொஞ்சம். ஓகேவா? ஸோ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்துலேயுமே நல்லா தடவி விடுங்க. ஃபுல்லாக நல்லா வந்து இறங்கியிருக்கணும் ஸ்பைசஸ். இது வந்து ஒரு 2 hours கிட்ட வந்து நம்ம வச்சுருக்கணும். 2 hours கிட்ட வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து க்ரில்ல எடுத்து நம்ம ஃப்ரை இல்லை. ஸோ நான் சொல்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. க்ரில் மிஷின்லாம் தேவையே கிடையாது. ஸோ ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது வந்து எங்கள் அக்காவோட போயிட்டு நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். ஃபுல் கிடையாது, ஹாஃப் தான் வந்து வாங்கி ட்ரை பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடையில் உள்ளது, சீப் அண்ட் பெஸ்ட்டில். மற்றபடி வேறு எங்கேயுமே நான் சாப்பிட்டே கிடையாது. நீங்கள் வேற எங்கேயாவது சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹோம்மேடாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், அதோட அவுட்புட் நல்லா வரும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ அந்த கேப்லேயே கொஞ்சம் ஜூஸ் குடித்து முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ குடித்து முடிச்சுட்டு அடுத்தா பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டே சிக்கன் போடுறாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அரிசி மிக்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஓகே, அதுக்கு வச்சுட்ருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அலுமினியம் ஷீட் வந்து வாங்கியிருந்தது. அதை வந்து இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் வந்து வச்சு, ஸோ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அதுவே ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஸோ நெருப்பில் காட்டுறோம் கடை இல்லையா? ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் கம்பி வச்சு சுற்றிக்கிட்டோம். சின்னதாக ஒரு சின்ன கம்பி, மெல்லிசான ஒரு கம்பி தான். ஸோ உங்ககிட்ட வந்து வேறு ஏதாவது மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஒரு கவரப் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணியாச்சு. இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுப்பு மூட்டி வச்சுருக்கோம். ஸோ அடுப்பு வந்து ரொம்பலாம் கிடையாது, ஜஸ்ட் அந்த கங்கு அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி கங்கு வச்சு இந்த ஷேப்பில், ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைடு வந்து நல்லா இதாகி வரணுமோ அந்த சைடு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சு திருப்பி திருப்பி வைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அந்த இதை அப்படியே வச்சுட்டு நம்ம விட்டுடலாம், அது ஃபுல்லாக வந்து குக் ஆயிரும். ஸோ இந்த பக்கம் வந்து பிரியாணிக்கு தேங்காய் பால், அரிசி, இது எல்லாமே எடுத்து வச்சுருந்தது. இது வந்து கத்திரிக்காய்க்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஸோ இதெல்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ஒரு ஸ்கேம் ஆக்சுவலாக நாங்கள் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, கத்திரிக்காய்க்கு வந்து வேறு எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் எல்லாம் நாங்கள் போடல, தயிர் போட்டு எல்லாம் கிண்டிட்டு நம்ம அந்த க்ரில் சிக்கனுக்காக ரெடி பண்ணாலும் தான் ஸ்பைஸ் மிக்ஸு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கத்திரிக்காயை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அது போட்டுட்டு அந்த ஸ்பைஸ் போட்டு நல்லா கிண்டிவிட்டுட்டு இந்த கத்திரிக்காய் போடுறோம். இதோட அவுட்புட் அப்படி சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ வந்து என்ன சொல்கிறது, இப்படி ஒரு கத்திரிக்காய் தொக்கை நான் சாப்பிட்டேன், கத்திரிக்காய் தொக்கை நான் சாப்பிட்டதே கிடையாது, அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ சிக்கன் ஒரு பக்கம் டேஸ்ட்டு வேறு லெவல், இந்த கத்திரிக்காய் இது ரெண்டுமே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு. ஸோ ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. ஸோ இந்த சைடு வந்து ஏன் கொஞ்சம் லைட்டாக கறி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாட்டம் சைடு இருந்துச்சுல அந்த சைடு தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து ஸ்பைசஸ் வந்து நல்லா இறங்கியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னா லெக் பீஸை வந்து எடுத்தாச்சு. லெக் பீஸை எடுத்து தான் வந்து இது பண்ணது. இன்னொன்று, இது மேலே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், லெமன் பீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அப்படியே எடுத்துக்கலாம். நான் வந்து எதுவுமே பண்ணலாம், எம்டியாக அப்படியே சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு இந்த பக்கம் பிரியாணி. பட் ஆக்சுவலாக வந்து எனக்கு என்னென்னா, இந்த சிக்கன் இதை சாப்பிடவுமே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. பிரியாணி சாப்பிட்ற அளவுக்குலாம் இல்லை. பிரியாணி நான் ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த கத்திரிக்காய் தொக்கு சொன்னால செம்மையாக இருந்துச்சு. அது நைட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அது தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டது அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கத்திரிக்காயோட டேஸ்ட்டும் இதுவும். ஸோ நீங்கள் கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நான் போட்டிருக்க மெத்தட்லேயே பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனல் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு எந்த டேயில் அப்லோட் வேணும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து போட்டு வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.